ஸ்டார்டிங்கில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இந்த படம் வந்து தமிழ் படமா ஹிந்தி படமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு ஏன்னா கேட்ரினா கைஃபுலாம் நடிக்கிறாங்கல்ல ஒரு விட நமக்கும் இந்த படத்துக்கும் சிங்க் ஆகாமல் போயிருமோ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஹீரோயினை தவிர வச்ச எல்லாருமே நம்மூர் ஆட்கள் அந்த படம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உள்ள படம் தான் முதல்ல கதையை பற்றி சொல்கிறேன் இந்த கதை எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்ரினா கைஃபு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா நடந்துட்டு போவாங்க பார்க்கும்போது ஓஹோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அப்படின்னு தோணும் ஏன்னா குழந்தைய அப்படி மேலே போட்டிருப்பாரா அப்போ ஒரு டைலாக் வரும் இந்நேரம் என் புருஷன் யார அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை எயிட்டீன் ப்ளஸ் வார்த்தையோடு தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும் அப்போ புரியுது அவங்களுடைய கணவர் விஜய் சேதுபதி கிடையாது இன்னொருத்தர் அப்படின்னு இப்போது படம் அப்படியே மறுபடியும் மெல்ல ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர் சரியாப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம்ல அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வெளியில் ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு ஒரு பப்புக்கு மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகிறாரு அந்த பப்பில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேட்டினா கைஃபை சந்திக்கிறார் பார்க்குறார் இப்போ பார்த்தோன்னே அவருக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிருச்சு டக்குன் சைட்டெல்லாம் அடிப்போம்னா அந்த மாதிரி ஒரு இருக்கார் இப்போது அவங்க கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் ஃபாஸ்ட்டாக பாத்ரூம் போகிறாரு இவரும் கரெக்டாக பாத்ரூம் போகும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப சீரியஸான வேலை வந்துருச்சு நீங்கள் தயவுசெய்து அந்த பொம்மைக்கு பார்த்து ஒரு அம்மா உட்காந்துருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்கிறதுக்காக அந்த மீட்டிங் கரெக்டாக விஜய் சேது போய் கேட்டினா கேஃப்ட பேசுகிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகமாகுது ரெண்டு பேருமே அப்படியே லைட்டாக பார்க்குறாங்க சரியப்பா அப்படின்னு கேட்டின கேஃப் அவங்க குழந்தையோடு வந்திருக்கிறாங்க அவங்க கிளம்பி வெளியில் போகிறாங்க இப்போது விஜய் சேதுபிக்கு ஒரு ஆசை ஓகே அப்போ அழகாக இருக்கிறாங்களே ஒரு சிங்கிள் மாதிரா இல்லாட்டி என்னன்னு தெரியல ஏன்னா கூட வந்துட்டு விட்டுட்டு ஓடிட்டான் ஸோ புருஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அப்படி அப்ரோச் பண்ணி பார்க்குறாரு அவங்க வந்து செட் ஆகலை அவங்க வந்து போப்பா அப்படின்னு கிளம்பி ஒரு மூவி தேட்டருக்கு போகிறாங்க ஸோ இவர் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாரு ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசி அந்த அன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி பேசிட்டு வீடு வரைக்கும் நடந்தே போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது இப்போ நமக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு ஆசை இருக்கும்ல ஓகே ஒரு ரொமான்டிக் சீன் வரப்போகுது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எப்படி ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பல கேள்விகளோடு நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போது பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில லாஜிக் இல்லாமலே இருக்கும் எப்படி ஒரு பொண்ணு கல்யாணமான பொண்ணு ஒரு பையன் கூப்பிட்டா அப்படியே போயிடுவாங்களா ஒரு லாஜிக்கல் எப்படின்னு தோணும்ல இதுக்கான விடைகள் எல்லாமே பின்னாடி வச்சுருப்பார் இப்போது ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க போய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த அட்டகாசம் அமர்க்கலாம்லாம் இருக்குல்ல செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ்லாம் ஆடுவாங்க விஜய் சேதுபதி சூப்பராக ஆடி இருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே தெரியவே தெரியாது அப்படின்னு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருடைய இயல்பாக ஒரு சட்டிலான ப்ளே பண்ணுவார்ல அந்த மாதிரி சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா அந்த கதை இப்படியே போகும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்னப்பா அந்த ரொமான்ஸ் சீனாக அப்படின்னு நினைக்கும் போதான் அவங்க வந்து இந்தா கையை நீட்டி இந்த ரெண்டில் ஒன்று தொடு அப்படின்றாங்க அவர் தொட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே வா அப்படின்னு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க போய் அவங்களுக்குள்ள சில நெருக்கங்கள் ஏற்படுது அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஒரு சூழலை கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வருது அப்போ ஐயோ நம்ம குழந்த ஒன்று இருக்குது வீட்டில் தனியாக இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா கிளம்பணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக காட்டியிருப்பாங்க உண்மையாகவே ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட்டு எப்படி இருக்குமோ அதை கரெக்டாக காட்டியிருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே கிஸ் பண்ண வந்துட்டாங்க கிஸ் பண்ணல ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லைனா ஆயிடுச்சுன்னு கிளம்புறாங்க அப்போ ரெண்டு பேருக்கான அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் டைம் இருக்கும்ல அப்போ அவங்க ரெண்டு பேருமே எப்படி ரியாக்ட் பண்ணிக்குவாங்க எப்படி ஒருத்தருக்கு கொடுத்தர் பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது அங்கேருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ட்விஸ்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டனா கைஃபுடைய ஹஸ்பண்ட் வந்து சுட்டு செத்து கிடக்கிறார் எப்படின்னா தன்னைத்தானே சுட்டுட்டு இப்படி செத்து கிடக்கிறாரு இதை பார்த்தோன்னே கேட்டனா கைஃபு அலறாங்க என்னடா இது நம்ம கணவன் இப்படி செத்து கிடக்கிறானே அப்படின்னு கூட வந்த பாவத்துக்கு தலைவன் அங்கேயே தான் நிற்கிறாரு

அந்த கணவரை வந்து யார் கொண்டிருப்பாங்க இது வந்து ரொம்ப சீரியஸான படமாக போயிருமோ அப்படின்லாம் கணிச்ச நமக்கு அதுலேருந்து ஒரு செம்மையான செம்ம கதை ஒன்று இருக்கும் அதில் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மேலே கதையே சொல்ல முடியாது ஏன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ட்விஸ்ட் இருக்குது ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ் ஏது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப்லேருந்து எல்லாமே ஓஹோ இதுதான் கிளைமேக்ஸோ இதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சீன் எக்ஸ்டெண்ட் ஆகி இல்லை அப்படின்னு கொண்டு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃபை வேற லெவலில் ஃபாஸ்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் மூணே கேரக்டர் விஜய் சேதுபதி கேட்ரினா கேஃபு அந்த குழந்தை இந்த மூணு கேரக்டரை வச்சு இவ்வளோ சூப்பராக என்கேஜிங்காக ஒரு கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான் ஏன்னா எந்த இடத்துலயுமே நமக்கு போர் அடிக்கலை செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஷ் அவர்கள் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் வருவார் அவர் கரெக்டாக அவரோட கேரக்டர் வரும் ராதிகா மேம் உள்ளே வருவாங்க ராதிகா அப்டி ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கேரக்டர் தான் கதையில் ஆனால் பத்து பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் இந்த படம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக அப்படின்னும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் படத்தில் காமெடி இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்க நினைக்காதீங்க பல இடங்களில் காமெடி வந்து விஜய் சேதுபதி பின்னி எடுத்துருக்காரு அது வந்து எப்படின்னா காமெடியாக தெரியாது அப்படியே போகிற போக்கில் ஒன்று சொல்கிறது இருக்குல்ல ஒரு பொம்மை ஒன்று அவர் வச்சுருப்பார் கேட்டினக்கே பார்த்துட்டு இருக்க சொல்லுவாங்களா அவர் போயிட்டு வரதுக்குள்ள அவர் சொல்லுவார் இந்த பொம்மை ரெண்டு வாட்டி தப்பிக்க பார்த்துச்சு நான் தான் பத்திரமா பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது பெரிய காமெடியாக தெரியாது தேட்டரில் அதுக்கு பயங்கரமான கிளாப்ஸ்லாம் வந்துச்சு ரொம்ப இயல்பாக அழகாக நடிச்சிருந்தார் இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள் படத்தில் அவர் ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்கிறார் படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சில ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கும்ல அப்போது வாங்க போங்கன்னு பேசிகிட்ருப்பாங்க அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டு வாப்போன்னு பேசுகிற ஒன்று இருக்குல்ல அது கரெக்டாக சூட்டாக இருக்கும் எப்படின்னா விஜய் சேதுபதியும் அவங்களும் அவங்க ரெண்டு பேருடைய காதல் கதையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வாங்க போங்கன்னு போய்ட்டுருக்குற ரிலேஷன்ஷிப்பில் விஜய் சேதுபதி அவருடைய லவ் ஸ்டோரி சொன்ன உடனே அவங்க கரெக்டாக அந்த போங்கிறத விட்டுட்டு வாப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஜெல் ஆகிடுவாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷனில் இவர் வந்து வாங்க போங்கன்னு தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவர் எந்த இடத்துல வாப்போம்னு சொல்லுவாருன்னு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த சீனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மைன்யூட்டாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் சில சில தத்துவங்கள் சில அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக படத்தை நீங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக பார்க்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஏய்ட்டின் ப்ளஸ்ஸாக இருக்குமோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை வச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேணாம் ஒரு சூப்பரான மூவி ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம் எனக்கு என்ன அப்படின்னா ஓகே படத்துடைய கேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க எல்லாமே ஓகே ஆனால் மியூசிக்கும் சரி பெருசாக அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரூவோட வேலை நோட்டீசபிளா இல்லையோன்னு ஏன்னா பிரீத்தம் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் நான்லாம் ஒரு பாட்டை கேட்டு மிரண்டிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அந்த க்ரூவோட ஒர்க் பெருசாக ஒர்க் ஆகல அப்படின்னு ஏன்னா மியூசிக்லாம் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் இங்கிலீஷ் மியூசிக்லேருந்து எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க ஸோ பெருசாக அது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு ஸோ ஓவராலாக மூவி நல்லா இருந்துச்சு பொங்கலுக்கு நீங்கள் மெரி கிறிஸ்மஸை சந்தோஷமாக பார்க்கலாம் நானா Season come meet the mermaid with over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.